இப்போ ஏதோ எல்லாம் காட்டுறாங்க எல்லோரும் இந்த ஸ்கல் கேப் போட்டுட்டு நீ எல்லாம் ஊத்தி இதோ ஹோம் ஒம் பண்ணுற மாதிரியும் அதெல்லாம் இதெல்லாம் ஹிந்து விசத்தில் கிடையாது இவங்களாம் கண்டுபிடிக்கிற விஷயம் இதெல்லாம் பட் என்ன ஒன்றாலும் பண்ணலாம் ஹிந்து விசத்தில் நல்ல சாமியாரும் வரலாம் போலி சாமியாரும் வரலாம் உடனே போலி சாமியார் மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க அவங்களை பிடிச்சவங்க அவங்கள வேற நாளாச்சு சொல்லு பட் பெரிய பெரிய சயின்ஸ் எல்லாம் வரான் பெரிய பெரிய பிலாசர் எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குற மதம் பிகாஸ் இட் நெவர் அட்ரஸஸ் இட் அட்ரஸஸ் நீ ஒன்னா நீ சரியாயிரு அப்படின்னா ஒரு சமுதாயமே சரியாயிடும் எல்லாரும் அதை எடுத்து மெசேஜ் வேர் அதர் ரிலிஜன்ஸ் அதனால தான் அதுக்கெல்லாம் மதமாற்றம் தேவைப்படுகிறது ஹிந்துவிசத்துக்கு மதமாற்றம் தேவை இல்லை பிகாஸ் இட் அண்ட் எவ்வெரி இண்டிவிஜுவல் இன்க்ளூடிங் இண்டிவிஜுவல்ஸ் பிலாங்கிங் டு வேரியஸ் அதர் ரிலிஜன்ஸ் அதனால் அவருடைய அதனுடைய பரந்த பிரிந்த பார்வை அதனால் மத மாற்றத்துக்கு ஹிந்துவிசத்தை பிளேம் பண்ணவே முடியாது அதுக்கு வழியே இல்லைன்றப்ப எப்படி பண்ணுறது வேற அதர் ரிலிஜன்ஸ் இன்சிஸ்ட் ஆன் இட் நீ நம்ம கடவுளை ஒத்துக்கல என்ன அவன் சரியில்லை அவனை மாத்து அப்படின்றது அது கிடையாது கடவுள்களை ஒப்புக்கொள்ளாமல் பல தெய்வங்களின் பெயர்களை கூட உச்சரிக்காமல் ஒருவன் ஹிந்துவாக இருந்து விட முடியும் ஏனென்றால் அது ஒரு வாழும் வகை நாலு பேர் நாலு குழந்தை பத்துக்கிடும் தி அப்படின்னா சொல்றார் ராஜா அப்படி எத்தனை விமன் நினைக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது பட் இருக்கட்டும் பட் ஒருத்தர் நாலு கல்யாணம் பண்ணிக்கலான்றது எப்படி அது மேன் ஆர் ஆர் சொசைட்டி